நற்குஞ்சரக்கன்றுநன்னில் கலைஞானம் கற்கும் சதக்கு அன்றுதான். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டாரைவர் செய்வது என் யான் சென்று தேவருய சோரனிட்டூரனை சூரனைக்காரர்கள் சோரிகக்க கூட கட்டார் இட்டோரின் இப்போது கொன்றவனே. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, காவாய் கனக திரளே போற்றி. தீட்சை அப்படின்னு சொல்ற பொழுது சமயம், விசேடம், நிர்வாணம், அபிடேகம் என்று நான்கு வகைகள் உண்டு. அதில் நிர்பீசம் ஒன்று, சபீசம் ஒன்று, ரெண்டு அடங்கும். நிர்பீசம் என்றால் வேள்வி செய்யாமல் செய்யக்கூடியது நிர்பீசம், அதை வித்திலி என்று தமிழில் சொல்லுவோம். சபீசம் என்றால் வேள்வி செய்து தீட்சை கொடுக்கறது சபீசம், அதுக்கு வித்துளின்னு பேர். அதில் முதல்வன் மானுட வடிவம் தாங்கி கொடுப்பான். அப்போ கொடுக்குற பொழுது அவன் ஞானாவதி கிரியாவதி அந்த ரெண்டு வகையிலே ஒன்றினாலே அறுவழி தொடர்பையும் தூய்மை செய்து அத்துவா சுத்தி செய்தல், அறுவழி தொடர்பினையும் தூய்மை செய்து மலங்களை நீக்கி யாண்டும் நீக்கவர நிறைந்து நிற்கக்கூடிய சிவமானது விளங்குமாறு ஞானத்தை தோற்றுவித்து பிறவியை ஒழிப்பன். அதில் கிரியாவிதி இரண்டு, ஞானாவிதி ஒன்று ஆக மூவகை தீக்கிகள் உரியவர்களுக்கு தூய்மை செய்வதற்கு உரிய அழிவில்லாத வழிகள் ஆறு. என்ன என்றால் மந்திரங்கள், பதங்கள், பதம்னா சொற்பகுதிகள், வண்ணங்கள், புவனங்கள், கலைகள். இந்த முறையிலே ஒன்றின் ஒன்று அடங்க இறுதிக்கண் வைத்து கருதப்படும் கலை சிவசக்தியில் அடங்கும். மந்திரங்கள் பதங்கள் அடங்கும், பதங்கள் வண்ணங்கள் அடங்கும், வண்ணங்கள் புவனங்கள் அடங்கும், புவனங்கள் கலைகள் அடங்கும். அந்த கலைகள் கடைசியாக இருக்கக்கூடிய கலைகள் சிவசக்தியிலே அடங்கும், அச்சக்தி சிவத்திலே அடங்கும். அதான் அந்த முறை. இதில் 250 போது சொல்லிட்டு நினைக்கிறேன். சொல்லிட்டீங்க, விவர்த்தி பிரதிட்டை அது சொல்லிட்டீங்க. மந்திரங்கள் முதலாக தத்துவங்கள் ஈராக உள்ள வழிகள், கலைகள் தான் தத்துவங்கள், மந்திரங்கள் முதலாக தத்துவங்கள் ஈராக உள்ள வழிகள் ஐந்தில் ஒன்றில் ஒன்று அடங்கி ஐங்கலைகளில் அடங்குமாறு எவ்வாறு அப்படிங்கிறது. மந்திரம் இரண்டும் பதங்கள் 28 மந்திரங்கள் இரண்டுங்கிறது சத்தியோஜாதம் இருதயம். மந்திரங்கள் இரண்டும் பதங்கள் 28 நமோ நமோ முதல் மகாதேவ பதம் வரையில் 28 பதங்கள். இறுதி எழுத்து ஒன்றும் சகாரம். அது புவனங்கள் 108 காலாக்கில் 23 முதல் பத்திரகாளி முதலும் வரை உள்ள 108 புவனங்களும். நில தத்துவம் ஒன்றும் பிருத்திவி தத்துவம் ஆகிய இவைகள் ஒன்றின் ஒன்றாக நிவர்த்தி கலையில், நீத்தர் கலைன்னு பேர் தமிழில், நிவர்த்தி கலையில் அடங்கும். அதற்கு தலைவர் அயன், அதற்கு தலைவன் அயன். வேறு மந்திரம் இரண்டும், அது வாமதேவம் சிரோமந்திரம் ரெண்டும், பதம் 21 மகேஸ்வர பதம் முதல் அரூபின் அரூபின் பதம் வரை 21, எழுத்து 24
ஐகாரம் முதல் டகாரம் வரையில் 24 எழுத்துக்கள். புவனம் 56, அமரேச புவனம் முதல் ஸ்ரீகண்ட புவனம் வரையில் 56 புவனங்களும், இவற்றை தந்து நிற்கும் தத்துவம் 23, அப்பு தத்துவம் முதல் பிரகிருதி தத்துவம் வரை உள்ள ஆன்ம தத்துவங்கள் 23. இவைகள் பதிவுக்கலையில் அடங்கும். பதிவுக்கலைங்கிறது பிரதிட்டாகலை, பிரதிட்டாகலையில் அடங்கும். அதற்கு தலைவர் திருமால். அது வரைக்கும் பார்த்துக்கோம். புலம் அமைதி கலையில் அடங்கும் தத்துவங்கள். புலக்கலைங்கிறது வித்யாகலை, அடுத்தது சாந்திகலை. வித்தையின் மந்திரம் 2, பதம் 4, 5, விரவும் 7, புறம் 27, தத்துவம் 7, தங்கும் அதிதெய்வம் தாவுயில் உரு திறனாகும். சாந்திதன்னில் வைத்திரமைந்திரம் 2, பதங்கள் 11, வண்ணம் 1, 3, புறம் 18 ஆகும். உத்தமமாம் தத்துவம் 1, 3 ஆகும். உணரில் அதிதேவதை உயர் ஈசனாமே. வித்தையின், வித்தைங்கிறது புலக்கலை, அதாவது வித்யாக்கலை. மந்திரம் 2, அகோர மந்திரம் சிகை மந்திரம் 2, பதங்கள் 20, பதம் 4, 5, 4 வந்து 20, வியாபின் வியாபின் பதம் முதல் தியானகாராய பதம் வரை 20, பொருந்திய எழுத்தொழிகள் 7, விரவும் 7, பொருந்திய எழுத்தொழிகள் 7, ஜகாரம் முதல் வகாரம் முதல் 7 எழுத்துகள், புறம் 27, புவனங்கள் 27, வாம புவனம் முதல் அங்குட்ட மாத்திர புவனம் வரை 27, தத்துவம் ஓர் 7, வித்யா தத்துவங்கள் 7, வித்யா தத்துவங்கள் 7, புருட தத்துவத்திலிருந்து மாயா தத்துவம் வரைக்கும் 7 தத்துவங்கள், 1 1 அடங்கும். அதிதெய்வம் தாவியில் உருத்திரனாகும், அதற்கு தெய்வம் முடிவு இல்லாத அறம் ஆகும். உருத்திரங்கிறது அறம். இந்த உருத்திரன் வேற சிவம் வேற, அதை நம்ம நினைச்சுக்கணும். சாந்தி தண்ணில் சாந்தி கலையில் வைத்தன மந்திரம் 2, அடங்குவன மந்திரங்கள் 2, தற்புள்ளம் கவசம், பதங்கள் 11, பதங்கள் என்பது நித்தியோகினி பதம் முதல் வியோம யோகின பதம் வரையில் 11, வண்ணம் 1, 3, எழுத்தொழி 3, சவாகங்கிற 3 எழுத்து, ஆகும் புறம் 18, புவனங்கள் 18, வாமை புவனம் முதல் சதாசி புவனம் வரை 18, உத்தமமான தத்துவம் 1, 3, நன்மை தரும் தத்துவங்கள் 3, சுத்த வித்தை ஈஸ்வரம் சாதாக்கியம், உணரும் உணரின் உணரும் வழி அதிதேவதை உயர் ஈசனாமே, அதற்கு தெய்வம் மகேஸ்வரம். இது சாந்திகளை. அதுக்கு மேலே சாந்தியாதீத கலை. சாந்தியாதீத கலை தன்னின் மந்திரங்கள் தாம் 3, பதம் 1, அக்கரங்கள் 16, வாய்ந்த புறம் 3, 5, தத்துவங்கள் 2 மருவும், அதிதேவதையும் மண்ணு சதாசிவராம். ஏ இந்த முறை மந்திரங்கள் 11, பதங்கள் 81, அக்கரங்கள் 51 ஆகும். ஆய்ந்தபுரம் 224, அரிதரு தத்துவம் 36, கலை 5. சாந்தியாதீத கலை தண்ணில், சாந்தியாதீத கலையில் மந்திரங்கள் தாம் 3, 3 மந்திரங்கள் ஈசான அஸ்திரம் நேத்திரம், ஈசான மந்திரம் அஸ்திர மந்திரம் நேத்திர மந்திரம், பதம் 1, பதம் என்பது ஓங்காரம், ஓங்காரம் 1,
வாய்ந்தபுரம் பதினொன்று, அக்கரங்கள் பதினாறு, எழுத்தொழிகள் பதினாறு, சகாரம் முதல் ககாரம் வரையில் பதினாறு எழுத்துகள். வாய்ந்தபுரம் மூவைந்து, சிறந்த புவனங்கள் நிவர்த்தி புவனம் முதல் அனாசிரித புவனம் வரை பதினஞ்சு, தத்துவங்கள் இரண்டு, தத்துவங்கள் ரெண்டுங்கிறது சக்தி சிவம் ரெண்டு, மருவும் ஒன்றின் ஒன்றாக அடங்கும், அதிதேவதையும் மண்ணு சதா சிவராம், அதற்கு தலைவர் யாருன்னா நிலை பெற்ற சதாசிவராவர். எய்ந்த முறை இவ்வாறு அடங்கிய வகையில் மந்திரங்கள் பதினொன்று, மந்திரங்கள் பதினொன்றும் பதங்கள் எண்பத்தொன்று, பதங்கள் எண்பத்தொன்றும் ஆகும் அக்கரங்கள் ஐம்பத்தொன்று, எழுத்தொழிகள் ஐம்பத்தொன்றும், ஆய்ந்தபுரம் இருநூற்று இருபத்து நாலாம், சிறந்த புவனங்கள் இருநூற்று இருபத்து நான்காம், அறிதல் தத்துவம் முப்பத்தாறு, அறியப்பெற்ற தத்துவம் முப்பத்தாறாம், கலை ஐந்து, கலைந்த கலைகள் ஐந்தாம். முக்கியமாக கடைசியாக தொகுத்து சொல்லிட்டார் எல்லாமே, மொத்தமாக ஐந்து கலைகள்னு சொல்லிட்டார். ஆமாம், முகத்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி ஆகியத கலை. அதில் அடங்குற மந்திரங்கள் பதினொன்று, மந்திரங்கள் பதினொன்று, பதங்கள் எண்பத்தி ஒன்று, அக்கரங்கள் ஐம்பத்தொன்று, எழுத்து புவனங்கள் இருநூற்று இருபத்தி நாலு, தத்துவங்கள் முப்பத்தாறு, கலைகள் ஐந்து. இதெல்லாம் இவர் மட்டும்தான் சொல்கிறார், அருண் சிவாச்சாரியர் தான் சொல்கிறார், மேகண்டா சொல்லல. அடுத்ததில் இறைவன் குருவாகி வந்து மலம் அகற்றும் முறை. மூன்று திறத்து அணுகள் செய்யும் கண்மங்கட்கு முன்னிலையாம் மூவிரண்டாம் அத்துவாவின் ஆன்ற முறை அவை அறுத்து அறுத்து மலம் முதிர்வித்து அரும்பரும் அடைதலுமே ஆசானாகித் தோன்றி நுகராத வகை முன்சை கண்மத்து துகளறுத்து அங்கு அத்துவா துடக்கு அறவே சோதித்து என்ற உடல் கண்ம அனுபவித்தினாலறுத்து இங்கு எனிசை கண்மம் மூலமலம் ஞானத்தால் இடிப்பன் மூன்று திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்கற்கு. மூன்று திறத்து அணுக்கள்னா மனம் மொழி மெய்களால் உயிர்கள் எட்டும் வினைகளுக்குன்னு அர்த்தம். கண்மங்கள்னா வினைகள், மனம் மொழி, மூன்று திறம்னா மனம் மொழி மெய், அணுக்கள்னா உயிர்கள், மனம் மொழி மெய்களால் உயிர்கள் எட்டும் வினைகளுக்கு முன்னிலையாம் மூவிரண்டாம் அத்துவாவின் பற்றுக்கோடாக உள்ள ஆறு வழிகளில், ஆறு அத்துவாக்களில் இந்த வினைகளுக்கு பற்றுக்கூட அத்துவாக்கள். ஆன்ற முறை அவை அறுத்தி அறுத்து அவ்வினைகளை நுகர்தற்குரிய தகுதி நேர்ந்த பொழுது அவற்றை நுகர்வித்து அவை ஒழித்து மலம் உதிர்வித்து ஆணவ மலத்தை அதன் மலம் வழிகெட செய்து, ஆணவ மலத்தினுடைய வழிகெட மாறு செய்து அரும்பருவம் அடைதலுமே அவ்வுயிர்களுக்கு அரிய பக்குவம் உண்டாக, ஆணவங்களை விளைஞ்சால் பரிபாக பக்குவம் வரும், அரிய பக்குவம் உண்டாக ஆசானாகி தோன்றி முதல்வன் குருவடிவாய் எழுந்தருளி வந்து நுகராத வகை முன்சை கண்ம துகள் அறுத்து மேலும் துய்த்தற்குரிய, இதுவரைக்கும் அனுபவிக்காத அனுபவிக்க வேண்டிய பழவினை பயனை துய்க்காதவாறு ஒழித்து, அதாவது பழவினை என்பது இங்கே சஞ்சித கர்மம், இந்த சஞ்சித கர்மத்தை ஒழிப்பார். ஏற்கனவே சேர்ந்துருக்குல்ல பிராரத்தத்தில், இப்போ தானே கொஞ்சம் வருது, அந்த இதை விட்டு அந்த ஏற்கனவே உள்ளத்தை ஒழிப்பார். துய்த்தற்குரிய பழவினை பயனை துய்க்காதவாறு ஒழித்து அங்கு அத்துவா துளக்கு அறவே சோதித்து மாயையின் விளைவாகிய அத்துவாக்களின் கட்டுகளில் உள்ள வினைகளை தொலைத்து தூய்மை செய்து ஏன்ற உடல் கண்ம அனுபவத்தினால் அறித்து நுகர்வினையை உடல் ஊழாய் நுகரச் செய்து அதன் வழி அதனையும் ஒழித்து
எங்கு இனி செய் கண்மம் மூலமலம் ஞான ஞானத்தால் அறியாமையும் வருவினையும் அகற்றி அருள்வான். அதாவது நம் மனம் மொழி நெய்களால் செய்கின்ற வினைகள் இருக்கிறது, அதை இந்த மூன்றையுமே மூன்றினாலே செய்யக்கூடிய வினைகள் எல்லாம் பற்றுக்கோடாக உள்ளது ஆறு அத்துவாக்கள். அந்த வினைகளை நுகர்வதற்குரிய தகுதி நேர்ந்த பொழுது அவற்றை நுகர்வித்து ஒழித்து, அதாவது பிராரத்த வினைகளை, பிராரத்த வினைகளை நுகர்வித்து அழித்து ஆணவ மனம் வழிகடச் செய்கிறான். அது மலபரிவாகம்னு பேர். அப்போ அந்த மலபரிவாகம் உண்டாகிடுது. அப்போ மலபரிவாகம் உண்டவருவது இறைவன் குருவாக எழுந்தெழுந்து வருகிறான். அப்பொழுது குருவாக வந்தவுடனே நுகர்வதற்குரிய பிராரத்தத்தை அனுபவிச்சாச்சு. ஏற்கனவே உள்ள விளைவுகள சஞ்சிதவினை அதை அவன் ஒழிச்சுடுவான். சஞ்சிதவினை குருவினாலே அது நீக்கப்படும். அதை துய்க்காதவாறு ஒழித்து இந்த மாயின் விளைவாக வரக்கூடிய அத்துவாக்களுடைய தொடக்கு இருக்கிறதே, கட்டு இருக்கிறதே, அதனுடைய வினைகளை ஒழித்து தூய்மை செய்து நுகர்வினையை இப்போ அனுபவிக்க வேண்டிய பிரார்த்தனை இருக்கு இல்லையா, அதை உடல் உலாய் நுகரச் செய்து, இந்த உடல் இருக்கிற வரைக்கும் அதை அனுபவிச்சு தான் ஆகும். ஆனால் அனுபவிக்கிற பொழுது அதனுடைய துன்பங்கள் உடலுக்கு ஏற்படாதவாறு செய்வான். அப்புறம் ஞானத்தினாலே அறியாமையையும் ஆகாமியத்தையும் அகற்றி அருள்வான், அவற்றை நீக்குவான். ஆகவே நம்ம சைவ சித்தாந்தம் சொல்கிறது குருவாக வருபவர் இறைவன் தான், இறைவன் தான் குருவாக வருவார். அவன் நம்ம பக்குவத்திலிருந்து ஒரு குருவை ஆதரிச்சு அந்த குருவின் மூலமாக நமக்கு உபதேசம் பண்ணுவான். அடுத்தது எட்டாம் நூற்பா இரண்டாம் குரு. இது ஒரு அருமையான அத்துவாக்கள். அவங்க சொல்றதுங்கய்யா, மந்திரம் தப்பா சொன்னாலும் ஒரு பாவம்ங்கிறாங்க, சரியா சொன்னா புண்ணியம். அந்த ஆறு விதமான பாவம் வருது, ஆறு அத்துவாக்கள் மூலமா வர்றது சொல்றது அப்படிதாங்க சொல்றாங்க. மந்திரங்களை உச்சரிச்சு சொல்றது, மெல்ல சொல்றது, இந்த மாதிரி இதுல சரியா சொன்னா உனக்கு புண்ணியம், தப்பா சொன்னீங்கன்னா அது வந்து பாவம். பதங்களை அப்படிதாங்க போட்டிருக்காங்க, பதங்களை பிரிப்பதை பிரிக்கக்கூடிய பதமாக இருந்தால் பிரித்தும், பிரிக்கக்கூடாத பதமாக இருந்தால் பிரிக்காமலும் இருந்தால் நல்வினை, அதுக்கு மாறுபட்டு இருந்தால் தீவினை. இந்த ஆறு இது அப்படிதாங்க போட்டிருக்காங்க, ஆறு அத்துவாக்கள் அப்படிங்கிறதுல. அதே மாதிரி வண்ணங்கள், அந்த வண்ணங்களை வந்து சரி மாறுபட்டா தீவினை. மூணங்களுக்கு பதியாகிய தெய்வத்தை பூசிச்சா புண்ணியம், பூசிக்காமல் நிந்தனை செஞ்சா பாவம். தத்துவங்களாகிய ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அந்தகரணம் ஆகியவற்றை பிறருக்கு செய்யும் நல்வினை, நன்மை செஞ்சா நல்வினை அப்படிங்களா? அப்ப அது கிடையாதுங்களா? அந்த அத்துவாக்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தீக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, இந்த ஆறு அத்துவாக்கள் சொன்னீங்க இல்லைங்க, ஆறு அத்துவாக்கள் மூலமாக தான் நமக்கு வினைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆறு அத்துவாக்கள் மூலமாக இப்படிதான் வினை அத்துவாக்களை பற்றுக்கோடாக கொண்டு வரும். அந்த அற்றுவாக்களை பற்றுக்கோடாக கொண்டு அவை வரும், வினைகள் வரும். கண்மம் வரும் வழி அப்படின்னு போட்டுருக்காங்க. சிலர் சொல்றாங்க, இப்ப நீங்க வந்து பதிமூணு படிச்சா போதும், அது பிழையா இருந்தாலும் சாமி வந்து மன்னிச்சு நீங்க எந்த அளவுக்கு இது பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு சொல்லி சில இது இதாவே போடுறாங்க, ரெக்கார்டாகவே கூட போடுறாங்க. அந்த சிவாய நமங்கிறதுக்கு சிவயநமன்னு சொல்லிட்டாலும் பரவாயில்ல, வேற ஏதோ ஒரு மாதிரி நீங்க தவறுதலா சொல்லிட்டா கூட சாமி வந்து நீங்க நினைச்சியில அதுக்கே உனக்கு புண்ணியம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னாரு. ஆனா இவங்க வந்து பதமோ சொல்லோ எதனாலும் நீங்க வந்து தப்பா பிடிச்சா பாவம் அப்படிங்கிறாங்க. அதுதான் நான் சொல்லக்கூடாதுன்னு நான் விட்டேன். நீங்களாக போட்டு அதில் குழப்பிக்கிறீங்க, தேவையே இல்லை. இப்போ சிவ பூஜைன்னா சிவ பூஜை செய்யறது நான் என்கிட்ட நாலஞ்சு இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. அப்படிலாம் நம்ம சிவபூஜை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. சிவபூஜை செய்யறதுக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று, அன்பு தான். அந்த அன்போடு நீங்கள் எது சொன்னாலும் அது சிவபூஜை. அன்போடு செய்யற எதையும் பெருமான் ஏற்றுக்குவார்.
தெரியுதுங்களா, இப்படி தான் செய்யணுங்கிற ஒரு முறை கிடையாது. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. அதனால் நாம் அப்படிலாம் நம்ம போட்டு உடம்பு அழட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் பெருமானை வழிபடணும், அது அன்போடு செய்யணும், அவ்வளோதான். அன்போடு செய்த வழிபாடு எப்படி செஞ்சாலும் செய்யணும். சரி, அடுத்தது அதுதான் நான் வேகமாக அதை ஓட்டினேன். புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரமாற துறைகள் அவை அடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருங்கலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றால் சைவத்திறத்து அடைவர். இதில் சரியை கிரியா யோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர். இதுதான் சைவ சித்தாந்தனுடைய அடிப்படை. சைவ சித்தாந்தம் எந்த சமயத்தையும் புறக்கணிப்பது இல்லை, ஒவ்வொன்றும் படிமுறைகளில் செல்லக்கூடியது. முதல்ல புறச்சமய நெறி நின்றும், புறச்சமய நெறிகளிலே ஒழுகியும் அகச்சமயம் புக்கும். அந்த புறச்சமயம் வரத்தில் புறப்புறச்சமயம் புறச்சமயம் ஆறாறும் பன்னெண்டாம் அகச்சமயம் புக்கும் அகை சமய வழி சென்று ஒழியும் புகழ் மிருதி வழி உழன்றும் மிருதி நூல் சொல்லும் வழியே சென்று ஒழியும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் மறைகள் வகுத்த இல்லறம் முதலிய நெறிகளில் வழுவாது ஒழுகியும் அருந்தவங்கள் புரிந்தும் செய்ய தவங்களை செய்தும் அருங்கலைகள் பல தெரிந்தும் அரிய பல கலைகளை பயின்றும் ஆரணங்கள் படித்தும் மறைகளை ஓதியும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் சிறப்பாய புராணங்களை உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும். வேதம்னா மறை, சிரம்னா முடி, மறைமுடிங்கிறது உபனிஷதம். உபனிஷதங்களை ஆய்ந்து தெளிந்தும் சென்றால் படிப்படியாக மேலேறி சென்றால் சைவ திறத்தடைவர், சைவ சித்தாந்த நெறியினை தலைப்படுவர். இப்படிலாம் செஞ்சுதான் கடைசியாக சைவத்தில் வந்து பிறக்கிறோம். இதில் சரியை கிரியை யோகம் செலுத்தியவின் இந்த நெறியிலே கூறப்பெறுகின்ற புற அகப்புற ஒன்றிய வழிபாடுகளை செதிர்ந்து முதிர்ந்ததின் வாயிலாக ஞானத்தால் சிவனடியே சேர்வை. ஞானத்தை பெற்று அதனால் சிவபெருமான் திருவடிகளை அடையும் வீடு பெற்றை பெறுவர். சரியைன்னா உடலால் செய்யக்கூடிய புற வழிபாடு, கிரியைன்னா அகப்புற வழிபாடு, யோகம்னா அக வழிபாடு. சரியை புற வழிபாடு, கிரியை என்பது அகப்புற வழிபாடு, யோகம் என்பது அக வழிபாடு. இந்த மூணும் செஞ்சுட்டு போனோம்னா முதல்ல புற வழிபாடு, அப்புறம் இருந்து கொஞ்சம் மேலே போனால் அகப்புற வழிபாடு, அதுக்கு மேலே ஒன்றிய போனால் அக வழிபாடு, அதுக்கு மேலே போனால் ஞானம் வரும். அந்த ஞானம் முடிந்த முடிவுன்னா இல்லை. இந்த சரியை கிரிய யோகம் மூன்றுமே ஞானத்துக்கு செல்வதற்கு வழி. அந்த ஞானத்துக்கு போனோம்னா ஞானத்தின் வழியாக வீடு பெற்று அடைவார். அதில் சரியை கிரிய யோகமே வீடு பெற்று அடைவிக்காது. சரியை கிரிய யோகம் வந்து ஞானத்திற்கு வழிகாட்டும், இந்த ஞானம் தான் வீடு பெற்று வழங்கும். இம்மையே ஈரட்டாண்டு எய்தி எளிதாரும் எந்திளையார் முத்தி என்றும் ஈரும் சுவர்க்க முத்தி அம்மையே என்றும் முத்தி ஐந்து கந்த மரக்கெடுக என்றும் அட்டகுணம் முத்தி என்றும் மெய்மையே பாடானம் போல் கை முத்தி என்றும் விவேக முத்தி என்றும் தன் செய் வடிவம் தன்மெய் வடிவாம் சிவத்தை செம்மையே பெரு கைமுத்தி என்றும் செப்புவர்கள் சிவனடியைச் சேரும் முத்தி செப்புவது இங்கு யாமே. இம்மையே ஈரெட்டு ஆண்டு எய்தி
இம்மைக்கண்ணே 16 ஆண்டு நிரம்பி எழிலாரும் ஏந்திரையார் முட்டி என்றும் அழகு நிரம்பிய மகளிரை மணந்து இன்புறுதலே வீடு வேறு என்றும் அப்படி ஒரு சாரார் சொல்கிறாங்க. இதில் ஒரு குறிப்பு என்ன வருது, 16 ஆண்டு திருமண வயது, கோவலனுக்கு 8 ஆண்டு அகவையார், கண்ணகிக்கு 16 ஆண்டு அகவையார். நம்ம திருஞான சுந்தருக்கு 16 வயசு பதினாறு தான். அம்மையே இரும் சுவர்க்க முத்தி என்றும் அம்மை கண்ணே, அம்மைன்னா எங்கள் மேலே, இந்திரன் முதலே பதங்களை அடைவதிலே வீடு பெறு என்றும், முத்தின்னா வீடு பெறு. ஐந்து கந்தமர கெடுகை முத்தி என்றும், ஐவகை கந்தங்களும் முற்ற கெடுவதே முத்தி என்றும், அட்டகுண முத்தி என்றும், எண்வகை நற்குணங்களை அடைதலே வீடு பெறு என்றும், மெய்மையே பாடானம் போல் கைமுத்து என்றும், உடல் நீங்கியவின் மெய்மையாகிய கல் என கிடத்திலே வீடு பெறு எனவும், விவேக முத்தி என்றும், உயிரின் வேறாக உலகை பிரித்தனிய அறிவே வீடு பெறு என்றும், தன்மை வடிவான் சிவத்தை செம்மையே பெருகை முத்தி என்றும், உண்மை வடிவாகிய சிவ வடிவம் செம்மையே பெறுதலே வீடு பெறு என்றும் செப்புவர்கள். சமயவாதிகள் பலரும் தத்தமக்குரிய தத்தமக்கு தோன்றியவாறே கூறுவர். இங்கு யாம் செப்புவது இன்று யாம் கூறும் வீடு பேராவது சிவன் அடியை சேரும், சிவபெருமானின் திருவடி அணிந்து இன்புற்றிருக்கும் பெருநிலையே ஆகும். அதாவது சைவ சித்தாந்தம் கூறுகிற முத்தி எதுங்கிறது சொல்ல போகிறார். அதில் உலகாயதர் மகளிர் இன்பமே வீடு பெறும்பாங்க. திராசகத்தில் கூட பாம்பின் மீமாம்சகர் வந்து துறக்கம் அடைதல் வீடு பெறும்பாங்க. சௌத்ராந்திகர் உருவம் ஞானம் வேதனை குறி வாசனை என 5 கந்தங்களாக ஒழிவது வீடுபெறு என்பார்கள். நிகண்டவாதிகள் வரம்பில்லா அறிவு, வரம்பில்லா காட்சி, வரம்பில்லா வீரம், வரம்பில்லா இன்பம், வயதின்மை, அறியாத்தன்மை, பெயரின்மை, கோத்திரமின்மை ஆகிய என் குணங்களை அடைதலே வீடுபெறு என்பர். பாடானவாதிகள் கல் என கிடத்திலே வீடுபெறு என்பர். பாடானம்னா கல் என்னச்சம். சாங்கியர் உயிரை பிரித்தறி அறிவே வீடு பெறு என்பர். சிவசமவாதிகள் சிவ வடிவு பெறுதலே வீடு பெறு என்பர். ஆனால் அவ்வளவும் இல்லை, நான் எதை சொல்ல போகிறேன், சைவ சித்தாந்தத்தில் வீடு பெறியது என்பதை நான் சொல்ல போகிறேன். ஓது சமயங்கள் பொருள் உணரும் நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உளபளவும் இவற்றுள் யாது சமயம் பொருள் நூல் யாது இங்கு எண்ணின் இது ஆகும் அது அல்லது எனும் பிணக்கது இன்றி நீதியினான் இவையெல்லாம் ஓரிடத்தே காண நின்றது யாதொரு சமயம் அது சமயம் பொருள் நூல் ஆதலினான் இவையெல்லாம் அருமறை ஆகமத்தை அடங்கியிடும் அவை இரண்டு மரணடி கீழ் வைக்கும். ஓது சமயங்கள் கூறப்படுகின்ற சமயங்களும் பொருள் உணரும் நூல்கள் அவற்றின் கொள்கைகளை உணர்த்தும் நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உள்ள பலவும் ஒன்றோடு ஒன்று மாறுபட்டுணவாய் உள்ள பல இதெல்லாம் சமயங்கள் பல அவற்றினுடைய கொள்கைகள் பல அது ஒன்றோடு ஒன்று மாறுபட்டவை இவற்றுள் யாது சமயம் இவற்றுள் முதன்மையான சமயம் யாது பொருள் நூல் யாது இங்கு எண்ணினால் பொருளை உணர்த்தும் நூல் யாது என்று வினவினால் இது ஆகும் அது அல்லது எனும் பிணப்பது இன்றி இது பொருத்தமுடையது அது பொருத்தமற்றது என்னும் பிணக்கற்று நீதியினான் முறையாக இவையெல்லாம் ஓரிடத்தே காண நின்றது இவை அனைத்தும் ஒருங்கே காணப்பட்டு நின்றது யாதொரு சமயம் அது சமயம் பொருள் நூல்
எச்சமயமோ அதுவே முதன்மையான சமயம். அப்பொருண்மையை கூறும் நூலே மெய் நூல் என தகும். இது பொருத்தமுடையது, இது பொருத்தமற்றதுங்கிற பிணக்கக்கூடாது. முறையாக இந்த அனைத்தும் ஒருங்கே காணப்படுகின்றது எச்சமயமோ அதுதான் முதன்மையான சமயம். அப்பொருண்மையை கூறுகின்ற நூலே மெய் நூல் என தகும். ஆதலினால் இவையெல்லாம் அருமறை ஆகத்தே அடங்கிவிடும். சமயங்களும் இவற்றின் பொருள்களுமெல்லாம் மறை ஆகமும் இரு நூல்களில் அடங்கிவிடும். வேதம் ஆகமும் இரண்டிலே அடங்கிவிடும். அவை இரண்டும் அடநடை கீழ் அடங்கும். அவை இரண்டும் முதல்வனின் அறிவு செயல் எனும் இரு திருவடிகளுக்கே அடங்கிவிடும். இறைவனுடைய இரு திருவடிகள் ஞானம் பெரிய திருவடி ரெண்டு பெரிய ஒன்று ஞானம் இன்னொன்று கிரியாது. ஒன்று ஞான சக்தி இன்னொன்று கிரியாது. ரெண்டு திருவடிகளும் ஒன்று ஞான சக்தி இன்னொன்று கிரியாது. எது ஞான சக்தி? அம்பாள் இருக்கிறது தான் ஞான சக்திங்கயா. கிரியை தான் அம்பாள். அது இடது பக்கம் வந்து கிரியைமா, வலது வந்து ஞானம். எங்கயா வலது ஞானம் செயல்படுறது சக்தி தானே? அம்மா இடது பக்கம் தானே இருக்காங்க, அதுதானே கிரியைனா என்ன? உனக்கு சக்தி இருந்தால் செய்யல் அட்டி செவமே, சக்தி இருந்தால் செய் இல்லைன்னா செவமே. அதனால இடது பக்கம் வந்து கிரியா சக்தி, வலது பக்கம் ஞான சக்தி. அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினான் அளப்பு அறிதாம். அப்பொருளை அறநருளால் அணுக்கள் தருவர்கள் பின் தனித்தனியே தாமறிந்த அளவில் தர்க்கமுடு உத்தரங்களினால் சமயம் சாதித்து மிருதி புராணம் கலைகள் மற்றும் எல்லாம் மெய்நூலின் வழி புடையாம். அங்கம் வேதாங்கம் சுருதி சிவா சிவாகமம் ஒழிய சொல்லுவது ஒன்றுமில்லை. சொல்லுவார் தமக்கரையோ சொல்லுமாதே. அருமறை ஆகமம் அருமறைகளும் ஆகமங்களும் அனைத்தும் உரைக்கையினான் எல்லா பொருள்களின் இயல்பையும் கூறுவதால் முதநூல் முதல் நூல் எனப்பெறும். அளப்பரிதாம பொருளை அளத்தற்கரிய அந்த பொருளை அரண் அருளால் அணுக்கள் தருவார்கள். முதல்வன் தன் அருளால் உயிர்களின் தகுதி நோக்கி வழங்கியுள்ளார். அணுக்கள்னா உயிர்கள். அரண் அருளால் முதல்வனுடைய அருளினாலே உயிர்களின் தகுதி நோக்கி வழங்கியுள்ளார். பின் தனித்தனியே தாமறிந்த அளவில் பிற்காலத்தே அந்நூல்களில் காணும் பொருளை மனித இனத்தவர் என்ன பண்ணாங்க, தனித்தனியே தத்துவ அறிவு நிலவுக்கு ஏற்ப தர்க்கமோடு உத்தரங்களினால் சமயம் சாதித்து தர்க்கம் வினாவிடை உள்ளுறுத்தி தத்தம் சமய கோட்பாடுகளை உறுதிப்படுத்தி மிருதி புராணம் கலைகள் மற்றும் எல்லாம் மிருதினா அறநூல் இறையருள் பெற்றோரின் வரலாறுகள் புராணம் கலைகள் முதலிய நூல்கள் யாவும் மெய் நூலின் வழி ஆம் முற்கூறிய மறையாகமனின் வழி வந்தனவேயாம். அங்கம் வேதாங்கம் புடையாம் அவ்விரண்டினையும் உணர்வதற்கு ஏதுவாகிய கருவி நூல்கள் சார்பு நூலாகும். சுருதி சிவாகம் ஒடிய சொல்லுவது ஒன்றுமில்லை. மறையாகங்களில் அடங்காத புதிதாக கூறுவதற்கு ஒரு நூல் இல்லை. சொல்லுவார் தமக்கு அறையோ சொல்லுனாது. இதற்கு மறுதலையாக உண்டு என்பார்க்கு யாம் விடை கூறுபாறு இல்லை. நான் தெளிவாக சொல்கிற ஆகமம் அருமறை ஆகமம் ரெண்டு தான். அதான் மனிதர்களுக்கு அவங்கவுங்க பக்கத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கார். அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் எல்லாமே இதில் அடங்கும். அது மாதிரி ஆகமத்தில் அடங்கும். அதுக்கு பொருள் சொல்கிறவங்க வேறப்படுறாங்க. அதில் பொருள் ஒரே சூத்திரம் தான். அதுக்கு பொருள் சொல்கிற பொழுது சங்கரர் ஒரு மாதிரியாக சொல்கிறாரு. ராமானுஜர் இன்னொரு பாகமாக விளக்கம் சொல்கிறாரு. மத்துவாச்சாரியர் இன்னொரு மாதிரி விளக்கம் சொல்கிறார். இந்த மூணையும் சேர்த்து சொன்னவர் மெய்கின்றார். இவர் சங்கர சொல்கிறது வேற.
அத்வைதம்ங்கிறதுக்கே பொருள் சொல்றதுல வேறுபடுறாங்க. அத்வைதம்ங்கிற ஒரு சொல்லுக்கு பொருள் சொல்ற பொழுது சங்கரர் வேறுபடுறாரு. ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம், அவருக்கு சங்கரருக்கு அத்வைதம்னு பேர், அது கேவலாத்வைதம்னு பேர். சங்கரர் சொன்னது கேவலாத்வைதம்னு பேர், இவர் சொல்றது விசிஷ்டாத்வைதம், மருத்துவர் சொன்னது துவைதம். அவங்க மூணு பேரும் மூணு விதமாக சொன்னாங்க. வெய்கண்டார் சொல்கிற அத்வைதம் தான் சுத்தாத்வைதம்னு பேர், அது கேவலாத்வைதம், இதுதான் சுத்தாத்வைதம். அந்த அத்வைதம்ங்கிறதுக்கு ஆத்வைதம், ஆங்கிறது எதிர்மறை குறிக்கும், ஆங்கிறதுக்கு மூணு பொருள் உண்டு, மூணு பொருள் உண்டு. அதெல்லாம் விளக்கம் நான் தனியாக பிறகு சொல்கிறேன். அத்வைதங்கிறது நான் அந்த நூல் எழுதியிருக்கேன், அந்த சின்ன நூல் இருக்குல்ல அதில் எழுதியிருக்கேன். அத்வைதத்துக்கு ஆங்கிறதுக்கு மூணு பொருள் உண்டு, அந்த மூணு பொருளில் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொருத்த வச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொன்றும் ஒருத்த வச்சுக்கிட்டாங்க. சங்கரே ஒன்று ஒரு பொருள் வச்சுக்கிட்டாரு, இவர் ராமானுஜர் இன்னொரு பொருளை வச்சு விசிஷ்டாத்வைதம்னு சொன்னார், இன்னொருத்தர் வேற வச்சுட்டு துவைதம்னு சொன்னார். இவர் ஒருத்தர் தான் மூணையும் சேர்த்து ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருப்பதாக சேவிச்சுட்டார். அத்வைதம் சொல்லுங்கள். தேக நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள், வேறு உரைக்கு நூல் இவற்றின் விரிந்த நூல்கள், ஆதி நூல் அனாதி அமலன் தரு நூல் இரண்டும், ஆரண நூல் பொது சைவம் அருசிறப்பு நூலாம், நீதியினால் உலகிற்கும் சத்து நிவாதற்கும் நிகழ்த்தியது நீள்மறையின் ஒளி பொருள் வேதாந்த தீதியில் பொருள் கொண்டு உரைக்கும் நூல் சைவம், பிற நூல் திகழ்பூர்வம் சிவாகமங்கள் சித்தாந்தமாகும். வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள், என்ன அர்த்தம், மறைகள் சிவாகமம் என இரண்டு முதல் நூல்கள். வேறு உரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள், இவற்றின் வேறாக கூறப்படும் நூல்கள் இவ்விரண்டு என்றும் விரிந்த நூல்கள். ஆதி நூல் அனாதி அமலன் தரு நூல் இரண்டும், ஆதி அனாதி தோற்றமிழ் காலத்தையே விளங்கி அருள்வோனும் இயல்பாகவே பாசங்களை நீக்கியவனுமாகிய சிவபெருமானால் அருளி செய்யப்பட்ட நூல்கள் இவை இரண்டும். அனாதின்னா தோற்றமிழ் காலத்தையே விளங்கி அருள்பவன், அமலன்னா இயல்பாகவே பாசங்களை நீங்கியவன், அவன் அருளிய ஆதி நூல் இரண்டு. ஆறு நூல் இவ்வாற்றான் இவை முதல் நூல்களாம், பொது சைவம் அரும் சிறப்பு நூலாம், இவை இரண்டு முறையே பொதுவும் சிறப்புமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம், வேதம் பொது ஆகவும் சிறப்பு, வேதம் பொது ஆகவும் சிறப்பு. உலகிற்கும் சத்தினிவாதற்கும் நீதியினால் நிகழ்த்தியது, உலகத்தவர்க்கு மறையும் திரு வீழ்ச்சி உடையாருக்கு சிவாகமும் முறையாக சொல்லப்பட்டது. வேதம் வந்து உலகத்தவர்களுக்கு, சிவாகமம் வந்து சத்திரிவாதத்தவர்களுடைய, சத்திரிவாதம் என்பது அருள் வீழ்ச்சி, அருள் வீழ்ச்சி, அருள் வீழ்ச்சி. ஆமாம், மலவிவாகம் இருவினை உப்பு சத்திரிவாதம், மலபிரிவாகம் முதல்ல வரணும். மலபிரிவாகம்னா ஆணவம் மூலம் பக்குவப்படுறது, அது மலபரிவாகம். அந்த மலபரிவாகம் வந்தால் இருவினை உப்பு வரும். இருவினை உப்புன்னா நல்லதனுடைய நன்மையும் தீயனுடைய இது இல்லாமல் ஒரே சமமாக பார்க்கறது, அது இருவினை உப்பு. இந்த ரெண்டு வந்துச்சுன்னா அருள் வீழ்ச்சி வரும், சத்திரிவாதம் வரும். அந்த சத்திரிவாதம் நாலு விதத்தில் வரும், மந்ததனம் மந்தம் தீவிரம் தீவிரதனம் நாலு விதத்தில் வரும். மந்ததனம் ரொம்ப மட்டமாக இருக்கிறது, மந்தமாக இருக்கிறது அதுக்கு மேலே, தீவிரமாக இருக்கிறது அது மேலே, அது தீவிரமாக இருக்கிறது அதுக்கு மேலே, நாலு விதத்தில். ஆமாம், சத்திரிவாதமே நாலு விதமாக வரும். இந்த பக்குவமும் நாலு விதமாக இருக்கும், மலரிவாகவும் நாலு விதமாக இருக்கும். அந்த நாலு விதத்துக்கு ஏற்றபடி சத்திரிவாதமும் நான்கு விதமாக இருக்கும். ஆகவே உலகத்தவர்க்கு வேதம்,
சத்ரிபாத உடையவர்களுக்கு சிவாகமம். நீர் மறையின் ஒளி பொருள், மறையில் கூறாது ஒழிந்த பொருளையும் வேதாந்த தீதியில் பொருள் உபடங்களும் கூறப்படும் குற்றமற்ற பொருளையும் கொண்டு உரைக்கும் நூல் சைவம் சிறப்பாக எடுத்துக்கொண்டும் நூல் கூறும் நூல் சிவாகமங்கள். வேதத்தில் சொல்லாத பொருளையும் உபடங்கள் கூறப்பட்ட குற்றமற்ற பொருளையும் சிறப்பாக எடுத்துக்கொண்டு சொல்வது சிவாகமம். பிற நூல் திகழ் பூர்வம், இதற்கு மாறாக கூறும் நூல்கள் பூர்வபக்கம் என்னும் எதிர்நூல்களாகும். சிவாகமங்கள் சித்தாந்தமாகும். சிவாகமங்கள் முடிந்த முழுவாக கொள்ளத்தக்க நூல்களாகும். பூர்வபக்கம்னா முதல்ல உள்ளதுன்னு அர்த்தம். அதாவது வேதம் என்பது முதல், ஆகமங்கிறது சிறப்பு. அடுத்த பாட்டு, சித்தாந்த நெறியே திருவடி பேரு வழங்க வல்லது. கொஞ்சம் வேகமாகவே போகிறோம். சித்தாந்தத்தே சிவன் தன் திருக்கடைக்கன் சேர்த்தி சரணம் ஒன்றிலே சீவன் முத்தராக வைத்து ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிந்து வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாத வழக்கில் வைப்பன் என்று மொழிந்திடம் உலகர் எல்லாம் மூர்க்கராகி பித்தாந்த பெரும் பிதற்று பிதற்றி பாவ பெருங்குழியில் விழுந்திடுவர் அது என்ன பிராந்தி. பிராந்தினா மயக்கம். நடக்கும் சிவன் தன் கடைக்கன் சேர்த்தி பக்குவமுடைய உயிர்களுக்கு சிவபெருமான் குருவாய் எழுந்தருளி திருவுரு நோக்கம் செய்து. ஆக்சுவலாக இந்த வார்த்தை வந்து நம்ம தேவையில்லாமா, அது பிரிட்டிஷ் காரணம் வச்சிருப்பான் இந்த வேர்டு பிராண்டி அப்படிங்கிறது. இல்லைக்கா, நம்ம தமிழ்லேருந்து எடுத்த பிராண்டின்னு மாற்றிருக்கான். பிராந்தினா மயக்கம்னு ஐயா அர்த்தம் சொல்கிறாங்க. அப்போ அவன் யோசிச்சிருப்பான், மயக்கம் வருதுல்ல இதை பிடிச்சா, அப்போ அதனால ஒரு பேர் பிராண்டின்னு. இல்லை அது பிரிட்டிஷ் காரணம், இங்கிலீஷ் அவனுங்க வச்சிருக்கானுங்க. இதை சொல்லல அவனுக்கு இங்கிலீஷ் பிராண்டின்னு வந்துச்சு, பிராந்தின்னு சொல்ல வரல. அரிசினா ரைஸ்ன்ட்டான். அது மாதிரி சொல்லியிருப்பானா இருக்கும். நம்ம அரிசிங்கன்னா அவன் ரைஸ் எடுத்தான், நம்ம கட்டுமரம்னா அவன் கட்டமரான்ட்டான். அது மாதிரி அவன் பிற மொழிகள் உள்ளது அவன் எடுத்துக்கிறான் எடுத்துக்கிறான். இங்கிலீஷில் அதான் சீமன் தன் திருக்கடைக்கன் சேர்த்தி அருள் நோக்கம் செய்து, திருவருள் நோக்கம் செய்து சேனனம் ஒன்றிலே பிறப்பு ஒன்றிலேயே சீவன் முத்தராக வைத்து அணைந்தோர். சீவன் முத்தர்னா உயிருள்ள போதே முத்தி அடைந்தவர். சித்தர்கள் சீவன் முத்தர்கள்னு ஒரு இனம் இருக்கு. அவங்க வந்து வேற ஒரு பிறப்பு கிடையாது, இப்பவே முக்தி அடைந்தவர்கள். ஆனா இந்த உடம்போட உயிரோட இருப்பாங்கம்மா, ஆனா வந்து அவங்க முத்தர்கள், முக்தி அடைஞ்சவங்க. முக்தி அடைஞ்சவங்க ஆனா நம்ம மாதிரியே இருப்பாங்க. அவங்களுக்கு நமக்கு என்ன வேறுபாடுங்கிறத நம்ம பேராசிரியர் ஆனந்தராஜன் சொல்லுவார். இந்த நெல் இருக்க லேசா வருத்தணும், லேசாக வறுத்த நெல் இருக்க அதுக்கு இந்த நெல்லுக்கு வித்தியாசம் தெரியாது. பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். வறுக்காத நெல் முளைக்கும், வறுத்த நெல் முளைக்காது. அதுபோல் சீமன் முத்தர்கள் பிறக்க மாட்டாங்க. அதுக்கு அணைந்தோர்னு பேர். அணைந்தோர்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்தோர் தன்மையினோர்கள் அணைந்தோராக வைத்து மலம் கழுவி மும்மல அழுக்கை நீக்கி, மலம்னாலே அழுக்குன்னு அர்த்தம். ஞானவாரி மடித்து ஞானக்கடலிலே மூழ்குவித்து ஆனந்தம் பொழிந்து பேரின்பத்தை வழங்கி ஆண்டு வரும் பிறப்பை அறுத்து அவ்விடத்தே மேல் வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன் வீட்டின்பன் நுகர்ச்சியாய் நுகர்ச்சியராக்கி முடிந்த நிலையாய் திருவேறுப்பேட்டினை தந்தருள்வான் என்று மொழிந்திடவும் என சித்தாந்த நூலிலே அருளாளர்கள் அருளியிருக்கவும் உலகர் எல்லாம் அதனை உணராத உலகர் எல்லாம் மூர்க்கராகி அறிவிழிகளாய் பித்தாந்த பெரும்பிதற்று பிதற்றி பித்த முடிவாகிய பெரும்பிதற்றால் பிதற்றி பாவ பெருங்குழியில் விழுந்திடுவர் பிறப்பாகிய பெருங்கடலிலே விழுந்திடுவர் இது என்ன பிரார்த்தி, இது என்ன மயக்கம். முத்தாந்தம்னா வீடு பேருன்னு அர்த்தம். முத்தாந்தம்னா வீடு பேரு, முடிவுங்கிறது திருவடி பேர். பித்தாந்தம்னா பித்தத்தின் அந்தம்னா முடிவு,
பித்தத்தின் முடிவுனா பெரும்புத்தின் அர்த்தம், பிராந்தினா மயக்கம்னு அர்த்தம். அதான் பேரின்பம் வழங்கி, அதான் பரமசுகம் பார். இந்த இதில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருவினை மும்மல மும்மர, இருவினை மும்மல மும்மர, இரவியோடு பிறவி அற இறப்பு பிறப்பு, ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம். அந்த பரமசுகம் தான் இங்கே ஆனந்தம் பொழிந்தனர். அதான் திருவடிப்பேர். அந்த சித்தாந்தனை தான் திருவடிப்பேரை கோயில். சிவபெருமானே வீடு பேர் வழங்கிவிடுவான். இறைவனாவான் ஞானம் எல்லாம் எல்லா முதன்மை அனுக்கிரகம் எல்லாம் இயல்புடையான். இயம்பும் மறைகள் ஆகமங்களினால் அறிவெல்லாம் தோற்றும். மரபின் வழி வருவோர்க்கும் வாராதோர்க்கும் முறைமையினால் இன்பத் துன்பம் கொடுத்தலாலே முதன்மையெல்லாம் அறிந்தும் முயங்கு இரண்டு போக திறமதனால் வினையெழுக்கும் செய்தியாலே சேரும் அனுக்கிரகம் எல்லாம் காணுவும் நாம் சிவர்க்கே. இறைவனாவான் முழு முதற் கடவுளாகிய சிவபெருமான் ஒருவனே, ஞானம் எல்லாம் முற்றறிவையும் எல்லா முதன்மை முடிவில் ஆற்றலையும் அனுக்கிரகம் எல்லாம் பேருளையும் இயல்பாகவே உடையலாதல் வேண்டும். சிவபெருமான் ஒருத்தங்க தான் முற்றறிவு உண்டு, முடிவில் ஆற்றல் உண்டு, பேரல் உள்ளது, இவை இயல்பாகவே உடையலாதல் வேண்டும். இயம்பும் மறைகள் ஆகமங்களினால் அறிவெல்லாம் தோற்றும். மறைகளும் சிவாகமங்களும் அவனால் அருளப் பெற்றமின் முற்றறிவினாதல் விளங்கும். அதாவது அவன் முற்றறிவுடையவன்கிறதுக்கு காரணமே இந்த வேதங்களையும் ஆகமங்களை பார்த்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த மறைகளும் சிவாகமங்களும் அவனால் அருளப் பெற்றமையினாலே அவன் முற்றறிவுடையவன்கிறது நம்ம தெரிந்து கொள்ளலாம். மரபின் வழி வருவோர்க்கும் வாராதோர்க்கும் அவ்வருள்நூல்களின் வழி ஒழுகுவோர்க்கும் ஒழுகாதோர்க்கும் முறைமையினால் இன்பத் துன்பம் கொடுத்தலாலே முறையே இன்பத் துன்பங்களை கொடுத்தலினார். ஒழுகுவோர்களுக்கு இன்பம் கொடுக்குறான், ஒழுகாதவர்களுக்கு துன்பம் கொடுக்குறான். முதன்மையெல்லாம் அறிந்தும் அவனது முடிவிலாற்ற முடிவு விளங்குகிறது. முயங்கு இரண்டு போக திறமதனால் முற்கூறியவாறு இன்பத் துன்பங்களை கொடுத்தலின் வாயிலாக வினையறுக்கும் செய்தியாலே அவ்வருக்கு உற்ற வினைக்கட்டை நீக்குதலால் அனுகிரகம் எல்லாம் சேரும் அவனுக்கு உலகாகிய பேருடமை விளங்குகிறது. சிவர்க்கே காணுதும் யாம் இவ்வாற்றால் சிவபெருமானின் முதன்மையும் வீடு பேரளிக்கும் வல்லன்மையும் விளங்குகிறது. அதாவது என்ன சொல்கிறார், முழு முதற் கடவுள் சிவபெருமான் அவன் ஒருத்தந்தான், அவனுக்கு முற்றறிவுடையது, முடிவில் ஆற்றல் உடையவன், பேரருள் உடையவன், இது இயல்பாகவே உடையவன். அவன் மூணு சொல்கிற, முற்றறிவு ஒன்று, முடிவிலாற்றல் ஒன்று, பேரொரு ஒன்று. முற்றறிவுங்கிறத எதில் தெரிந்து கொள்ளலாம் என்றால் மறைகளும் சிவாகங்களை வைத்துக்கொண்டே அவன் முற்றறிவுடையவன்கிறது விளங்குகிறது. ரெண்டாவது, அந்த அருள்நூலின் வழி ஒழுகுவோர்களுக்கு இன்பத்தையும் ஒழுகாதவர்களுக்கு துன்பையும் கொடுப்பதனாலே அவனுடைய ஆற்றல் முடிவிலாற்றல் அதனாலே விளங்குகிறது. அதற்கு பிறகு இன்ப துன்பங்களை கொடுப்பது எதற்காக என்று சொன்னால், எதற்காக, நமது வினைகளை அறுப்பதற்காக, வினைகளை அறுப்பதற்காக கொடுக்கிறார். அது அவனுடைய பேரொருடமையை குறிக்கிறது. ஆக அந்த மூணுக்கும் விளக்கம் சொல்றார். முற்றறிவுடையவன் எதுனாலே, முடிவிலாற்ற உடைமை எது, பேரொருடைமை எது அப்படிங்கிறது விளக்கம் சொல்றார். முற்றறிவுடையவன் என்பதை எதை தெரிந்து கொள்ளலாம், மறைகளும் சிவாகமங்களை அவர்களும் தெரிந்து கொள்ளலாம். முடிவில் ஆற்றல் என்பது எதை வைத்துள்ளா, அந்த மறைகளின் வழி ஒழுகுவோர்களுக்கு இன்பத்தையும் ஒழுகாதவர்களுக்கு துன்பையும் தருவதனாலே அவருடைய ஆற்றல் நமக்கு விளங்குகிறது. அப்புறம் அதுக்கு மேலே அந்த இன்பங் துன்பங்களை கொடுத்தலின் வாயிலாக அவரவர்களுக்கு உற்ற வினைக்கட்டை நீக்குவதனாலே அவருடைய பேரொருடமை விளங்குகிறது. ஆகவே அவனுடைய இந்த மூன்று தன்மையையும் நாம் விளங்கிக் கொள்கிறோம். சன்மார்க்கம் சகமார்க்கம் சற்புத்திரமார்க்கம் தாதமார்க்கம் என்றும் சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நாள் அவைதாம் ஞானம் யோகம் நல்கிரியா சரியென நவிற்றுவதும் செய்வர்.
சன்மார்க்க முத்திகள் சாலோக்கிய சாமீபிய சாரூபிய சாயித்யம் என்று சதுர்விதமாம் முன்மார்க்கம் ஞானத்தால் எய்து முத்தி முடிவு என்பர் மூன்றினுக்கும் முத்தி பதம் என்பர் சங்கரனை வருது சங்கரனை அடையும் நன்மார்க்கம் சிவபெருமானை அடைவதற்குரிய நன்மையாகிய நெறிகள் மார்க்கம்னா நெறி தாத மார்க்கம் ஒண்ணு தொண்டு நெறி சற்புத்திர மார்க்கம் மகன்மை நெறி சக மார்க்கம் தோழமை நெறி சன்மார்க்கம் ஞான நெறி அல்லது காதல் நெறி காதல் ஆமா நாள் என நாள் வகைப்படும் சரியாய் நல்கிரியா யோகம் ஞானம் என இவற்றையே சீலம் நோன்பு செறிவு அறிவு என இதை குறிப்பிடுதுங்களா சரியைக்கு தமிழ் சீலம் சரியைக்கு தமிழ் சீலம் கிரியைக்கு தமிழ் நோன்பு யோகத்துக்கு தமிழ் செறிவு ஞானத்துக்கு தமிழ் அறிவு சீலம் சரியை நோன்பு கிரியை செறிவு யோகம் யோகம் அறிவு ஞானம் சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவே இன்றி அப்படிங்கிறமின்றி நோன்பின்றி செறிவின்றி அறிவு அறிவை மட்டும் இதுல இருந்து எடுத்துட்டாரு இதுல இருந்து ஞானம் யோகம் ஞானம் சரிங்கய்யா ந விற்றுவதும் செய்வர் பெயர் வழங்குவர் சன்மார்க்க முத்திகள் அந்நன்மையாகிய நெறியில் நிற்பதற்கு பயன் சாலோக்கியம் இறைவன் உரையும் உலகில் இருத்தல் சாமீபியம் அவன் உடன் இருத்தல் சாரூபியம் அவன் வடிவம் பெறுதல் சாயித்யம் அவனோடு இறந்த கருத்தலுமாம் என சதுர்விதமாம் நான்கு வகையாம் சதுர்ணா நாலு மூன்றினுக்கும் முத்திபதம் என்பர் இவற்றுள் முன்னைய மூன்றும் பதமுத்தியாம் முன் ஞான மார்க்கத்தால் எய்த்த முத்தி முடிவு என்பர் முதன்மையாகிய அறிவு வழியிலே ஞான வழியின எய்த முத்தி பரமுத்தி என கூறுவர் அதாவது சரியை வழியிலே செல்லுபவர்களுக்கு சரியை வழியின்னா இது தாத மார்க்கம் தாத மார்க்கம்னா தொண்டு நெறி தொண்டு நெறின்னு அர்த்தம் தாதம்னா தொண்டுன்னு அர்த்தம் அப்போது ஒரு அரண்மனையில் வேலைக்காரை எப்படி இருப்பானோ அது மாதிரி இருக்கக்கூடிய பகுதி அது அதுக்கு சாலோகம்னு பேர் சாலோகம் கிரியை நெறி என்றால் எது கிரியை நெறி என்பது சற்புத்திர மார்க்கம் மகனுக்கு உள்ள உரிமை எதுவோ அந்த உரிமை உண்டு அது சாமீபம் சாமீபம் சிவபெருமானுக்கு சமீபமாக இருந்த அந்த போகம் சாரூபம் அடுத்தது சாரூபம் இல்லை சரியே தாத மார்க்கம் சற்புதமா கிரியை யோகங்கிறது சக மார்க்கம் தோழமை நெறி தோழன் அரசனுக்கு நண்பனாக இருக்கிறவனுக்கு எவ்வளோ உரிமை உண்டோ அந்த உரிமையெல்லாம் உடையது தான் அது அது சாரூபம் இன்னொன்று கடைசி மார்க்கம் காதல் நெறி அல்லது ஞான நெறி சன்மார்க்கம் அந்த சன்மார்க்கத்தில் உடையவர்கள் எங்கே போவாங்கன்னா எங்க போவாங்க இறைவனோட ஐக்கியம் அதுதான் இந்த நாலு பேர் நாலு நிறையில் போனாங்கன்னு சொல்லுவோம் தாத மார்க்கத்தில் போனவர் திருநாவுக்கரசர்
தாச மார்க்கம்னு சொல்லலாம் நம்ம தாச மார்க்கம் ஆமா தாசம்னா தாம் தாசான தாச இந்த தாசம் தான் நம்ம அதிகமாக பேசுறோம் अर्थुत्र मार्ग अंदर அடுத்து யோக மார்க்கம் அந்த முறையில போனவர் சுந்தரர் என்ன அவருக்கு அதே வடிவம் இல்லையா ஆமா ரூபம் அதே ரூபம் சொல்றாங்க பெருமான் கொண்டரலும் திருமேனிகளுல் ஒரு திருமேனியை பெற்று அந்த திருமேனிக்கு உரிய அணிகலனும் போகானும் உடையவராக செய்தது அவங்க கிட்ட அந்த புஷ்பம் கொடுத்து சிவ சிவ அந்த அத்தத்தை பாக்கூடாது பாக்கூடாது அந்த அத்தத்தை பாக்கூடாது சரியா நான் சொன்னதை பார்க்கணும் சரியா அவனுடைய வடிவம் பெறுதல் வடிவம் பெறுவது அவனுடைய வடிவம் பெறுவது அதுதான் சாரூபியம்னு பேரு ஞான நெறியில போறது தான் சாயுச்ய முத்தின்னு பேரு இப்போ இந்த மூணு இருக்க சாலோகம்ங்கறதும் சாமீபம்ங்கறதும் சாரூபம்ங்கறதும் பதமுத்தின்னு பேரு ஒரு பதவி பதமுத்தி இந்த சாயுச்யம் தான் பரமுத்தி அந்த பரமுத்தி அடைவது தான் முதன்மையான நோக்கம் இதெல்லாம் பதமுத்திகள் சரிங்க சில பேர் அதுலயே நின்னுவாங்க ஆமா நம்மள மாதிரி எங்கள மாதிரி சரி முதல்ல சாலோகத்துக்கு போணும் அப்புறம் சாமீபத்துக்கு போணும் அப்புறம் சாரூபத்துக்கு போணும் கடைசியா சாயுச்யத்துக்கு போணும் ஆனா பெரும்பாலும் போறது இல்ல எல்லாரும் இதுலயே இருந்தாங்க அதான் அதான் பரமுத்தி இதுல ஒவ்வொரு வழிபாட்டையும் இப்போ சொல்ல போகிறார் இது அடுத்த வாரம் பார்ப்போம் சரியை என்னென்ன கிரியைன்னா என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாட்டு சொல்கிறார் ஒன்று ஒன்றா பார்த்துக்கோங்க தாகமார்க்கம் சாற்றில் சங்கரன் தன் கோயில் தலம் அளவு இட்டு இளகு திருமெழுக்கும் சாத்தி போதுகளும் கொய்து பூந்தார் மாலை கண்ணி புனிதற்கு பல சமைத்தும் புகழ்ந்து பாடி தீதுயில் திருவிளக்கு இட்டு திருநந்தவனமும் செய்து திருவேடம் கண்டால் அடியேன் செய்வது யாது பணியீர் என்று பணிந்து அவர்தம் பணியும் இயற்றுவது இச்சரி செய்வோர் ஈசன் உலகு இருப்பர் தாத மார்க்கம் சாற்றில் தொண்டு நெறியை சொல்லும் இடத்து என்னென்ன சங்கரன் தன் கோயில் தலம் அழகு இட்டு சிவபெருமானுடைய திருக்கோயிலே திருவழகிட்டும் இலகு திரு மெழுக்கும் சாத்தி விளங்கும்படி திருமெழுக்கிட்டும் மெழுக்குன்னா மெழுகிறது சாணம் போட்டு மெழுகிறோம் இல்லையா அதான் மெழுக்கு அழகுன்னா விளக்கம் அது கூட்டுறது மெழுக்கும் சாத்தி போதுகளும் கொய்து பூக்கள் பூக்கள் திருப்பள்ளித்தாமும் வேறு திருப்பள்ளி தாமும் வேறு இந்த பூக்களுக்கு பேர் திருப்பள்ளி தாமம்னு பேர் திருப்பள்ளி தாமம் தாமம் திருப்பள்ளி தாமங்கள் எடுத்து இந்த இதில் வரும் போச்சோடு நான் என்ன சொல்ல வரும் பூந்தார் மாலை கண்ணி புனிதற்கு பல சமைத்தும் பொலிவாகிய மாலை இண்டை முதலிய கண்ணிகள் சிவபெருமான் திருமேனியில் பொலி உறும் வண்ணம் பலவாக சாத்தியும் புகழ்ந்து பாடிய பெருமானுடைய சீர்மையையும் சிறப்பையும் வாயார வாழ்த்தியும் தீதியில் திருவிளக்கு இட்டு குற்றமற்ற ஒளிவளர் விளக்குகளை ஏற்றியும் திருநந்தவனமும் செய்து அழகிய நந்தவனங்கள் அமைத்தும் திருவேடம் கண்டால் சிவனடியார் திருவேடத்தை காணுமிடத்து அடியேன் செய்வது யாது பணியீர் என்று பணிந்து அடியேன் செய்யத்தகும் குற்றேவள் யாது அதனை பணித்தொள்ள வேண்டும் என வணங்கி அவர்தம் பணியும் இயற்றுவது அவர் அருளும் பணிகளை செய்வது ஆகும் இச்சரியை செய்வோர் இப்பணி நெறியில் நிற்பவர்கள்
ஈசன் உலகு இருப்பர் இறைவன் இருக்கும் உலகில் இருப்பர் அதுக்கு தான் இந்த இதெல்லாம் சொல்லலாம் நிலை பெறுமாறு என்னுதியே நெஞ்சே நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை குணைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கராசைய போற்றி போற்றி என்றும் அலை உணர் சேர் சென்றடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே இதெல்லாம் பெரும்புலர்காலை மூழ்கி பித்தொற்கு பத்தராகி அரும்பொடுமலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினர் விளக்கு தூபம் விதியினார் இடவெல்லார்க்கு கரும்பினில் கட்டி போழ்வார் கடவுர் வீரட்டனாரே விளக்கினார் பெற்ற இன்பம் விழுக்கினால் பதற்றியாகும் துளக்கி நன்மழ தொழுத்தால் தூயவின் நேரலாகும் விளக்கிட்டார் வேறு சொல்லின் மெய் நெறிஞானமாகும் அளப்பிளகீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே இதெல்லாம் அவரே தன்னுடைய எதரேனும் தாமாக விழாட திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்ளி உவராதே அவரவரை கண்டபோது உகந்தடுமை திறம் நினைத்து அங்கு வந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது ஒளிந்து ஈசன் திறம்பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே இதெல்லாம் அப்பருடைய பாட்டுகள் இது ஒரு பாட்டு அடுத்த பாட்டு அடுத்த வாரம் பார்ப்போம் உருவாய் அருவாய் உலகாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வான்மகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மையுள் செய்வ நீதி விளங்கு உலகமெல்லாம் திருச்சிட்டம்பலம் நற்குஞ்சரத்தன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்றுதான் ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டாரைவர் செய்வது என் யான் சென்று தேவருய சோரணிட்டூரணை சூரணைக்காரர்கள் சோறு கக்க கூற கட்டார் இட்டோரினை போது கொன்றவனே தென்னோடுடைய சிவனையை போற்றி தென்னாட்டவர்